மே மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாக உயர்ந்துள்ளது. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவோரையும் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் பொழுது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்களை மாத்திரம். ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். காடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையா விளங்குகின்றது. திருப்பாடல் 8. திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே, உலகத்தை படைத்தவரே, மாட்சியையும் மகத்துவத்தையும் மேன்மையையும் ஆடையாய் அணிந்திருக்கிறவரே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உமை ஆராதிக்கிறோம். அப்பா, இதோ இந்த மே மாதத்தினுடைய முதல் நாள்ல அப்பா நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து இதோ மே வணக்க மாதமாகிய அன்னையின் மாதமாகிய இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி இதோ இன்றைய நாளில் நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய மகிமையான பிரசன்னத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து பாதுகாத்ததற்காக நன்றி. எல்லா வகையான ஆபத்துக்கள் இருந்தும், விபத்துக்கள் இருந்தும், உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்தும், உலகத்திற்குரிய தீமைகள் இருந்தும் நீர் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? உண்ண உணவு கொடுத்தீர், உடுக்க உடை கொடுத்தீர், அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்தீர், எங்களை சுற்றிலும் அப்பா எங்களை நேசிக்க, எங்களை விசாரிக்க உறவுகளை கொடுத்தீர். எதிலும் மே நாங்கள் குறைபடாமல் நிறைவாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. எங்களுடைய பரலோக தகப்பனாக, பூலோக தகப்பனாக, எங்களுக்கு நண்பராக, எங்களுக்கு மனவாளராக, மனவாட்டியாக, நாங்கள் விரும்பி தேடுகிற அமைதியாக, நாங்கள் விரும்பி தேடுகிற சமாதானமாக, சந்தோஷமாக நீரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறையா. ஆனந்த தைலத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை அபிஷேகித்து உடைய பிரசன்னத்தில் எங்களை மகிழச் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட அப்பா நீர் எங்கள் கூடவே இந்த புதிய மாதத்தை நீர் காண செய்திருக்கிறையா. இந்த மாதத்தையும் கூட, இந்த மாதம் முழுவதும் இருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களையும் கூட இந்த நாளை நாங்கள் உம்முடைய நாமத்தினால சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக வாக்களித்திருக்கிற இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த முதல் நாளில் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இன்றைய நாளில் தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான இந்த சூசியப்பரை நாங்கள் தியானிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம். தாய் திருச்சபை காண்டவரே, உடைய வளர்ப்பு தந்தையாகி இவரை இதோ எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. தொழிலாளர்களின் பாதுகாவலர், குடும்பங்களின் பாதுகாவலர், படிக்கின்ற பிள்ளைகளின் பாதுகாவலர், இதோ மறிக்கும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கு பாதுகாவலர் என்று சொல்லி பல விதமான வழிகளில் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிற, பரிந்துரைத்து கொண்டிருக்கிற இதோ இந்த சூசியப்பருக்காக, நீதிமானருக்காக, நேர்மையாளருக்காக இதோ உம்மை வளர்த்தெடுத்த, இறை திட்டத்தை நிறைவேற்ற உம்முடைய வாழ்க்கை பாதையில் உம்மோடு பயணித்த, மீட்பராகிய இரட்சகராகிய, உலகத்தில் விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவராகிய, கடவுளாகிய உம்மை வளர்த்தெடுத்து அன்னை மரியாளோடு உடன் பயணித்த இதோ எங்களுடைய திருச்சபையின் பாதுகாவலரான இந்த சூசியப்பருக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உழைப்பின் மேன்மை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் அப்பா. ஒரு குடும்பத்தை, ஒரு குடும்ப தலைவராக இருந்து எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறவர். இறை திருவுளத்துல மீட்பு திட்டத்துல எப்படி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தருகிற ஒரு நீதிமான் அப்பா. இப்ப ஏற்பட்ட ஒரு புனிதரை நாங்கள் பாதுகாவலராக பெற்றிருக்க, எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாவலராக, குடும்பங்களின் தலைவராக நாங்கள் பெற்றிருக்க, இவருடைய பரிந்துரையின் மூலம் அநேக ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோமே, யாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இன்றைய நாளிலும் கூட உலக தொழிலாளர்களுடைய தினம் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொழிலாளர்கள் தினமாக இன்று ஒவ்வொரு
ஒவ்வொரு உழைக்கும் உள்ளங்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா யோசேப்பு யோசேப்பு அன்பு செய்த அளவுக்கு அன்னை மரியாவையும் உம்மையும் யாரும் அன்பு செய்திருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உந்த சூசியப்பர் அப்பா அன்னை மரியாவையும் உம்மையும் மிகவும் அன்பு செய்தார். அதே அளவுக்கு அவர் தன்னோடு இருந்த வறியவர்களையும் ஏழைகளையும் அன்பு செய்தார். அதனால் தான் அவர் நேர்மையாளர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமீது தோ தாய் கன்னிமரியாளிடம் இருந்த அன்பு ஒரு மேம்போக்காக அல்ல, மாறாக அது ஆழமானதாக இருந்தது. அவருடைய செயலில் வெளிப்பட்டது, அவருடைய அன்பு செயலில் வெளிப்பட்டது. இது தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து அன்னை மரியாளோடு உடன் பயணித்து இதோ உம்மை மீட்பு திட்டத்தில் பங்கேற்க செய்திருக்கிற அவருடைய அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அப்பா அவர் உம்மோடு கூட இருந்து பயணித்திருக்கிறதன் மூலமாக இதை பற்றி எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். தன்னுடைய குடும்பத்தில் எகிப்தில் இருந்த பொழுதும் நாசிரியத்தில் இருந்த பொழுதும் அயராது உழைத்து அன்னை மரியாளுடைய தேவைகளையும் உலக மீட்பராகிய உம்முடைய தேவையும் அவர் பூர்த்தி செய்ததை அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அவர் தான் செய்வது சாதாரண தச்சு தொழில்தானே என எண்ணாமல் அதை மிகவும் உயர்வாக மதித்து அதன் மூலம் குடும்பத்தை பேணி பராமரித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அம்மையா இன்று நாங்கள் பார்க்கிறோம் அநேகர் இருக்கின்ற வேலையில் சாமி கும்பிட எங்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறது என்று ஆதங்கப்படுவதுண்டு. அநேகர் குடும்பத்திற்காக உழைப்பதும் வேலை பார்ப்பதும் போதுமானது. நாங்கள் செய்கின்ற தொழில்தான் தெய்வம், குடும்பத்தை பாதுகாப்பதுதான் தெய்வம், குடும்பத்தை மனைவியை பிள்ளைகளை பாதுகாக்கிறதும் அவர்களை பராமரிக்கிறது தான் எங்களுடைய வேலை எங்களுடைய தொழில் என்று சொல்லி இதோ கடவுளை தேட மறந்து விடுகிற ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் புனித சூசியப்பர் தன்னுடைய குடும்பத்திற்காக அன்னை மரியாளுக்காக இயேசுவுக்காக உழைத்த அதே நேரத்தில் இதோ தன்னுடைய இருதயத்தை அப்பா பிதாவோடு இணைந்திருக்க இறை திட்டத்தை நிறைவேற்ற காத்திருந்து செபித்து இறை திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்ற அவர் ஒரு நாளும் தவறுவதில்லை. குரலுக்கு தெய்வீக குரலுக்கு அப்பாவுடைய குரலுக்கு கேட்டு இதோ அதன்படி வாழ்வதற்கும் அவர் ஒரு நாளும் மறுக்கவில்லை. கடவுளை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த யோவான் 15:5 வசனத்தினுடைய வல்லமையை உனது யோசேப்பு நன்காய் உணர்ந்திருந்தார். அதனால் தான் தன்னுடைய அலுவல்களுடைய மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அன்னை மரியாளோடு உடன் பயணித்ததை நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஒரு வேலையும் அவர் செய்த வேலை ஒரு தச்சு தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு இழிவு நிலையாக ஒரு கேவலமான ஒரு தொழிலாக பார்க்காமல் இதோ நச்சயத்தில் நாங்கள் பார்க்கிற இதோ இயேசுவாகிய நீர் கடவுளாகிய நீர் தச்சரின் மகன் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்ட அந்த நேரத்திலும் இதோ நீர் செய்த செயல்களை நம்பாமல் இதோ உம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து யூதர்கள் உம்மை புறக்கணித்த போதும் எப்படியாக நீர் அந்த தச்சு தொழில் செய்வதை கைவிடாமல் யோசேப்பு உம்மை வளர்த்தெடுத்தது போல அப்பாவுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நீர் எப்படி ஒவ்வொரு நாளும் திருவுளத்தை அறிந்து அதன்படி செயலாற்றினீரோ அப்படியாக நாங்களும் யோசேப்பை போல இதோ உம்மை போல அப்பா எந்த தொழிலையும் இழிவாக கருதாமல் எங்களிடம் ஒப்படைத்திருக்கிற அந்த பணிகளுடைய மேன்மையை உணர்ந்து ஆண்டவரே அந்த உழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உழைத்து எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற அதன் மூலம் இறை திருவுளத்தை சூசியப்பரை போல உம்மை போல நிறைவேற்ற எங்களுடைய உழைப்பின் மகிமையை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ எங்களுக்கு சொல்லி தருவீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இதன்றி முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறது போல நீர் படைத்த போது எல்லா அவற்றையும் நல்லதென கண்டு உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைத்த மனிதர்களையும் நல்லதென கண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் படைத்த எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டு அனுபவிக்கும்படி எங்களுடைய கரத்தில் கொடுத்திரையா. எல்லாவற்றையும் அப்பா நீர் எல்லாவற்றையும் படைத்த பிறகு மனிதனை படைத்தீர், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கும்படி அதிகாரத்தை கொடுத்தீர். அப்படியா நீர் இந்த மனிதர்களை நேசித்தீர், இந்த உலகத்தை நேசித்தீர், உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்களை நேசித்தீர். அப்பா அப்படியாக நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கை செல்வங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழியாமல் பாதுகாத்து ஆண்டவரே எங்களுடைய உழைப்பின் மூலமாக உம்முடைய மகிமையை இந்த இயற்கையில் நாங்கள் வெளிப்படுவதை கண்டு அப்பா இயற்கை அழிக்காமல் இயற்கை வளங்களை பாதுகாத்து பராமரித்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு சொல்லி தருவீராக. அப்பா உழைப்பின் மூலம்தான் உம்முடைய மீட்பு பணியில உன்னதராகிய உம்முடைய மீட்பு பணியில நாங்கள் பங்கேற்க முடியும் என்பதை உணர்ந்து எந்த ஒரு வேலையும் அப்பா அது எப்பேற்பட்ட கீழ்த்தரமான வேலைகளாக இருந்தாலும் எதையும் நாங்கள் அப்பா கீழ்த்தரமாக தரக்குறைவாக மதிக்காமல் எடை போடாமல் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உழைப்பு தான் உயர்வு தரும் என்ற அந்த உணர்வோடு உழைத்து முன்னேற நீர் கொடுத்திருக்கிற இந்த பூமியை நீர் விரும்புகிற வகையில் நாங்கள் ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற வகையில் ஆண்டவரே நாங்கள் உழைத்து முன்னேற எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக. உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லால் எங்களை நிரப்புவீராக.
அப்பா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். குறிப்பாக உழைக்கின்ற உழைப்பாளிகளை எமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலுமாக ஆண்டவரே, அள்ளும் பகலுமாக தன்னுடைய உடல் வியாதிகளை பாராமல், தன்னுடைய சோர்வுகளை பாராமல், இந்த உலகத்திற்காக, உலக மக்களுடைய நலனுக்காக எத்தனையோ உழைப்பாளிகள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் தகப்பன் உழைக்கிறார், தாய் உழைக்கிறார், பிள்ளைகள் உழைக்கிறார்கள், விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, தன்னுடைய எல்லாவித சூழ்நிலைகளையும் பாராமல், தோல்விகளை பாராமல், இதோ தான் இவ்வளவு பாடுபட்டு உழைத்தும் எனக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, எனக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்திருந்தும் கூட ஆண்டவரே, அவர்கள் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உழைப்பாளிகள் மண்ணில் கை வைக்காவிட்டால், விவசாயிகள் மண்ணில் கை வைக்காவிட்டால் ஆண்டவரே, இதோ இன்று எங்களுக்கு உணவு இல்லை. இன்னும் அநேக தொழிலை செய்கிறவர்கள் எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையில் எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்கள் இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உழைப்பாளிகள். எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகளை நாங்கள் நிறைவாய் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல உழவாளர்களாக, உழைப்பாளிகளாக திகழ இதோ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சூசியப்பருடைய வல்லமையுள்ள பரிந்துரையை நாங்கள் நாடி தேடுகிறோம். குடும்பங்களின் பாதுகாவலர், எல்லா குடும்பங்களுக்கும் பாதுகாவலராயிருப்பாராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதுகாவலராயிருக்கிற புண்டு சூசியப்பர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக படிப்பு உடனிருப்பாராக. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நிரப்புவாராக. மரண வேலையில பாதுகாப்பாளராயிருக்கிற புனித சூசியப்பர் இன்றைய இரவு வேலையில மரணத்தின் விளிம்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட உடனிருப்பாராக, பரிந்து பேசுவாராக. மரண படுக்கையில ஒவ்வொரு நாளும் வியாதிக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ வருஷங்களாக மருந்து எடுத்தும், எத்தனையோ வருஷங்களாக ஆண்டவரே எத்தனையோ விதமான சிகிச்சைகளை கொடுத்தும், இதோ இன்னும் கூட உடல் தேராத நிலையில மரணப்படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய திருவுளத்தின்படி நல்ல மரணத்தை கட்டளையிடுவீராக. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அப்பா நீர் சுகப்படுத்த விரும்பினால் அவர்களை சுகப்படுத்துவீராக. இது அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமானால் இந்த இரவு வேளையில யார் யாரெல்லாம் அப்பா மரணத்தை சந்திக்கவிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய மரண வேளையிலும் நீர் உடன் இருப்பீராக. உடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்பா, மரணப்படுகையில் இருக்கிறவர்களோடு மட்டுமில்லாமல் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்ப இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இளைஞர் இளம்பெண்களாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், சிறிய குழந்தைகளாக இருக்கலாம், வாழ்க்கையின் போராட்டங்களின் நிமித்தமாக இருதயங்கள் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நான் அன்பு செய்யப்படவில்லை, நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இதோ என்னுடைய வாழ்க்கையில் இனியும் ஒரு காரியம், நல்ல காரியம் நடக்காது, இதோ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி மனம் சோர்ந்த நிலையில தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட அப்பா இந்த இரவேல நீர் உடன் இருப்பீராக. நீர் பேசுவீராக, சூழ்நிலையில் மாற்றி தருவீராக. உடைய வலிமை உந்த கரம், உடைய வலிமை வாய்ந்த கரம், உடைய வலிமை வாய்ந்த புயம் ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் இருந்து ஆற்றுவதாக, தேற்றுவதாக. அப்படியாக எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த இரவு வேலையில நாங்கள் நிம்மதியாய் உங்க மடியில படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில தொடர்ந்து நாங்கள் எழுந்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உம்மோடு பயணிக்க தாய் கன்னிமரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரை பெற்றவர்களாக இந்த மே வணக்க மாதமாகி இந்த மாதம் முழுவதும் மிகுந்த பக்தியோடு குடும்ப ஜபமாலை ஜபித்து தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக ஜபமாலைகளை சொல்லி அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்காக உதவி செய்வீராக, எங்களோடு கூட உடன் பயணிப்பீராக. இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.